யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் போண்டா செய்ய போகிறோம், பாக்கோ பார்ப்போம். அவிச்ச உருளைக்கிழங்கு நல்லா நல்லா அவிச்சு வையுங்கோ, பூ போல அவிச்சு வையுங்கோ. வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, யாழ் சமையல் தூள், மிளகுத்தூள், கடுகு, பெருஞ்சீரகம், கடலைமா, தனி மிளகாய்த்தூள், எண்ணெய் பொறிக்கிறதுக்கு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கும் வாங்கோ. இப்படி செய்ய ரெண்டு பார்ப்போம். இப்போ சட்டியாக அடுப்பில் வைப்போம். எங்களை மாறி மாறி ஓண்டுக்கு மூட வைக்கணும் எங்களோட அரசாங்கம். இப்போ கரண்ட் இல்லாதபடியாக நாங்கள் நெருப்புக்கு வந்திருக்கிறோம். சட்டி காயட்டும், ஈரமேருக்கு கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெயை விடுவோம், எரிய விடப்படாது, வெடிச்சுப்போம். கடுகு போடுவோம், கடுகு வடிக்க பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் போடுவோம். இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். இது பின்னேரங்களில் புளியது செய்து கொடுக்கலாம். காலம்பரையில் இடியப்பத்துக்கு நேரம் இருந்தால் சொல்லியோட இந்த போண்டாவுன்ற செய்து சாப்பிட நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் போட போகிறோம். பதம் கட்டும், கருவேப்பில உங்களுக்கு சொல்லி இல்லை, அதையும் போடுவோம். நல்லா வதங்க விடுவோம். பதம் கட்டும் நல்லா பொன்னுறமா நாங்கள் இதை வர விட்டுட்டு இங்கால கிழங்குகளை மசிப்போம். கிழங்குகளை ஒன்றுண்டா எடுத்து நல்லா மசித்து போடுங்கோ. அப்படியே எல்லா கிழங்குகளையும் மசியுங்கோ. வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 100,000+ அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற YARL10 என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். பிள்ளைகள சாப்பாட்டு பெட்டிக்கெல்லாம் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இன்னும் இன்னும் செய்யலாம். இந்த இதை செய்திங்கண்டா பின்னேரம் பிள்ளைகள் பள்ளி கொடுத்தால வேறையில் நீங்கள் இதை செய்து வச்சுங்கடா. இப்போ குழம்புக்கு கிழங்கு அவிக்கல ஒரு ரெண்டு கிழங்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பொறிச்சு போட்டும் கொடுக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இதுக்குல நாங்கள் தூள், மிளகாத்தூளும், உப்பும் போட போகிறோம். எங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போடுங்கோ. வாங்கோ, இனி அங்கே போவோம் அடுப்படிக்கு. நல்லா கையால் பிசையுங்கோ. நல்லா பிசைஞ்சு கொண்டு குளறி குளறி செய்யுங்கோ. நல்லா இவ்வளோ சொட்டு தண்ணியும் விட்டுறாதீங்கோ. நீங்கள் நல்லா அமர்த்தி 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 பிசைஞ்சு செய்யுங்கோ. இது நாங்கள் அவிச்ச கிழங்கு. இதை இப்படி கொஞ்சம் நேரம் நாங்கள் கிளறி கொண்டு வந்தோம்டா. நல்லா இதில் உப்பு தூள் எல்லாமே சேர்ந்து சின்ன குழந்தைகள் இருந்தால் நீங்கள் இவ்வளோ தூள் போடாமல் கொஞ்சம் கிழங்கை எடுத்து வச்சுட்டு சேர்ந்து செய்யுங்கோ. நாங்கள் எங்களை சஞ்சு குட்டியை கொஞ்சம் கிழங்க எடுத்து வச்சிட்டோம். இதாலேயே நீங்கள் இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத பார்த்து பார்த்து அமர்த்துங்கோ. நாங்கள் இதால் உருளைக்கிழங்க நல்லா மசிப்போம். இதாலேயா அந்த அகப்பியால் மசிக்கிறப்பாக கொஞ்சம் கூடவா மசிக்கக்கூடிய வரும். கட்டியெல்லாம் இருக்கிறத பார்த்து பார்த்து மசியுங்கோ. இதெல்லாம் அப்போ அதை மசிச்சாலும் பார்க்க இப்போ கூட கொஞ்சம்
மசி வருது. இனி நாங்கள் இதை இறக்க போகிறோம். இறக்க முதல் இதுக்குள்ள கொஞ்சம் மிளகுத்தூள் தூவ போகிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா இருக்கா கிளறோம். இதுக்கெல்லாம் நாங்களும் சொல்ல மறந்துட்டேன். கருவாய் இளம் கராம்பு நாங்கள் வழக்கமாக இடித்து வைக்கிறோம். நாங்கள் இந்த சில சாப்பாடுகளுக்கு போடுறோம். நாங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தூவி இறக்குவோம். இதை இறக்குவோம். நாங்கள் கொஞ்ச நேரம் ஆற விடுவோம். உருண்டை பிடிக்கணும். எங்களால் சுட சுட பிடிக்க இல்லாது நாங்கள் எண்ணெயை காய வைப்போம். இப்போ எண்ணெயை கொதிக்க வைக்க போகிறோம். எண்ணெயை விடுவோம். ஆக கலக்கேண்டு விட தேவையில்லை. ஓரளவு விடுவோம். இது தனி கடலமாக வீட்டில் கடலப்பருப்பு வேண்டி காய வச்சு திரித்தது. இதுக்குள்ள நாங்கள் தனி மிளகாய்த்தூள் ஒரு வரண்டி போடுவோம். உப்பு போடுவோம். இதுக்கு அளவாக இந்த கடல மாவுக்கு அளவானது. நாங்கள் கறியில் உப்பெல்லாம் போட்டிருக்கிறோம். இங்கே தண்ணி விட்டு இதை கரைக்க போகிறோம். கரைக்கிற ஒரு கட்டியும் தண்ணி விளைச்சு நல்ல தண்ணியாயும் இருக்கப்படாது, நல்ல கட்டியாயும் இருக்கப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து பார்த்து இதாண்டுங்கோ. நீங்கள் ஆரம்பம் இதில் செய்கிறன்னு சொன்னால் கொஞ்சம் கடலை மாவை புறம்பா எடுத்து வச்சுட்டு செய்ய துவங்குங்கோ. தச்சனமாக தண்ணி குடிச்சாண்டா அந்த மாவை போட்டு செய்யுங்கோ. ஒரு அடியாக எல்லா மாவையும் போடாதுங்கோ. இந்த பதத்தில் இருந்துச்சாண்டா சரி, உங்களுக்கு இந்த பதம் சரி. தோசை மா பதத்திலும் பார்க்க கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கட்டும். கரைச்சதை நாங்கள் புறம்பாக வைப்போம். வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் கிழங்காய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கறியாக எடுத்து எடுத்து உருட்டி வைப்போம். எந்தளவு அளவில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுத்தில் ஊட்டி எடுங்கோ. இந்த கறிக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூடி தண்ணி விடையில்லை. இந்த இதே கறியை நீங்கள் தோசைக்கும் மசாலா தோசை அதில் சுவைக்கல பாவிக்கலாம். இதே மாதிரி செய்து அப்படியே எல்லாத்தையும் உருண்டை பிடிப்போம். இப்போ நாங்கள் கொதித்த எண்ணெயில் ஒரு கரண்டி எடுத்தினால இதுக்கெல்லாம் விடுவோம். விட்டுட்டு கரைச்சி வச்ச கடலை மாக்கில் இது வரைக்கும் நல்லா கலந்து விட போகிறோம். கொஞ்சம் மொறு மொரண்டி இருக்கும் உங்களுக்கு. இதையும் எல்லாத்தையும் நாங்கள் உருண்டை பிடிச்சி முடிப்போம். இப்போ என்ன கொதிச்சுட்டு நாங்கள் ஒவ்வொரு உருண்டியாக எடுத்தெடுத்து இந்த மாவுக்குள்ளே துவைப்போம். எல்லா பக்கமும் படிவா படத்தக்கணவா துவைச்சி போட்டு தாய்ச்சிக்கலாம் போடுவோம். இடக்கடை தீட்டி தூக்கி விழுங்கோ. ஒரு பக்கம் வெந்தோடனே மெத்த பக்கம் திருப்பங்கோ. இது வந்து நீங்கள் பூந்தி பூந்திக்கு குழைக்கிற பதம். முருகை விட்டு எடுங்கோ. இனி இறக்குவோம். இதை இடியப்பம் அநேகமாக இடியப்பம் வாங்கிக்கலாம். இந்த பூண்டாம் வந்து சொதியோடு குழச்சி சாப்பிடுவோம்.
சிலாக்கள் இது நாங்களே வீட்டில் செய்து கொண்டோம். நீங்கள் கறிக்கு கிழங்கு அவிக்கத்தில் ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து, இதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கிழங்கு கறியும் காய்ச்சி வச்சு காய்ச்சி காட்டினேன் உங்களுக்கு. அந்த கிழங்கு கறியே ரெண்டு உருண்டையை உருட்டி போட்டு பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுங்கோ, எப்படியே வரும் உங்களுக்கு. இது செய்து பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. இந்த இந்த வெளி வெளிக்கோது வந்து உங்களுக்கு சிலாக்களுக்கு மஞ்சளாக இருக்கிறது. நாங்கள் மஞ்சள் போடையில் நாங்கள் மிளகாத்தூள் போட்டபடியே எங்களுக்கு இந்த நிறம். நீங்கள் அந்த வெளிக்கோது மஞ்சளாக வேணுமென்னு சொன்னால் மஞ்சளை போடுங்கோ, மிளகாத்தூள் போடாதீங்கோ.